Patchwork. என்னதான் இந்தியா கூட்டணியில இருக்கிறவங்க எங்களுக்குள்ள சண்டைலாம் இல்ல நாங்க ஒற்றுமையா தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள போய் பார்த்தோம்னா சண்டை தான் நடந்துட்டு இருக்கு. நல்ல சகுனம். ஆம் ஆத்மி கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் சண்டை, அகிலேஷ் யாதவுக்கும் காங்கிரஸுக்கும் சண்டை, கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் சண்டை. ஆக மொத்தத்துல மாநில அரசுகளுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் சண்டை தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல கூட்டணியில இருக்கிற கட்சிகள்லாம் அதிர்ச்சி ஆகிற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு. தேசியவாத காங்கிரஸ் கட்சியோட தலைவர் சரத் பவார் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நரேந்திர மோடி நம்ம நாட்டோட பிரதமர், வேற நாட்டை சேர்ந்தவங்க எந்த பதவியில இருந்தாலுமே அவரை விமர்சிக்கலாம் முடியாது, அதெல்லாம் ஒருபோது ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி பரபரப்பா கூட்டியிருக்காரு. நம்ம ராகுல் காந்தியோ எந்த நாட்டுக்கு போனாலும் பிரதமர் நரேந்திர மோடியை கடுமையாக விமர்சித்து பேசிட்டு வராரு. ஆனால் இவர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருக்காரு. இப்போவும் இந்தியா கூட்டணிக்குள்ளே குழப்பம் தான் ஏற்பட்டுருக்கு. ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு அமலாக்கத்துறை தொடர்ந்து சம்மன் அனுப்பிட்டு வராங்க. எங்கே நம்மளை கைது பண்ணிடுவாங்களோ, நம்மளை பற்றின ரகசியம் வெளியே தெரிஞ்சிருமோ அப்படின்னு பயந்து போன ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அதாவது இடியும் சரி சிபிஐயும் சரி என்ன சந்தேகம் கேட்டாலும் என்ன கேள்வி கேட்டாலும் அரசு அதிகாரத்தில் இருக்கிற எந்த அதிகாரியுமே பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டாரு. ஏற்கனவே டெல்லி முதலமைச்சர் பயத்துல இருக்காரு, இப்ப ஜார்க்கண்ட் முதலமைச்சருக்கும் பயத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இடி. இஸ்லாமியர்கள் மேல திடீர் பாசம் வந்திருக்கு நம்ம எடப்பாடியார் பழனிசாமிக்கு. சமீபத்துல நடந்த எஸ்டிபிஐ மாநாட்டுல அட நான் மட்டும் வளரலங்க, எஸ்டிபிஐ மாநாட்டுக்கு சீஃப் கெஸ்டாக போயிருந்தா நம்ம எடப்பாடியாரே எஸ்பிபிஐ தான் வளரிருக்காரு, அதுக்கப்புறம் அதை சமாளிச்சிருக்காரு. இன்னொரு விஷயம் தெரியுங்களா, எஸ்டிபிஐ மாநாட்டுக்கு இபிஎஸ் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் இந்த விஷயம் அந்த கட்சியை சேர்ந்த நிறைய நிர்வாகிகளுக்கே பிடிக்கல அப்படின்னு அந்த கட்சி வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்போது சிஏஏ என்ஆர்சி மசோதா வந்தப்போ அது ஆதரவு தெரிவித்ததுனால தான் அவங்க ஆட்சி தப்பிச்சு, இல்லைனா பாஜக அவங்க ஆட்சியை கலைச்சிருக்கோம் அப்படின்லாம் எதிர்கட்சி பேசுகிறாங்க, அது உண்மை இல்லை அப்படின்னு எடப்பாடியார் பேசியிருந்தார். ஆனால் உண்மை என்னன்னு தெரியுமா, மாநிலங்களவையில் இந்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்தவங்க 125 பேர், எதிர்ப்பு தெரிவித்தவங்க 105 பேர். இந்த ஆதரவு தெரிவித்தவங்களோட லிஸ்ட்டில் அதிமுகவை சேர்ந்தவங்க மட்டும் 11 பேர். இந்த 11 பேர் அப்போவே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்கன்னா எதிர்த்தவங்களோட எண்ணிக்கை 116 இருக்கும், அது மெஜாரிட்டியாக இருக்கும். அப்போவே இந்த மசோதாவை நிறைவேற்றாமல் விட்டுருப்பாங்க. ஆனால் அப்போ ஒரு மாதிரி பேசிட்டு இப்போ ஒரு மாதிரி வந்து பேசுகிறாருன்னு சிறுபான்மையினரும் சரி ஆளுங்கட்சிக்காரங்களும் சரி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.